அனைவரும் செல்லுங்கள். சிறிது நேரம் எங்களை தனிமையில் இருக்க விடுங்கள். இந்த வளையலை கழற்ற உதவி செய். ஷேன்ஷா தாங்களா? அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் வருவதாக கூட கூறவில்லையே. கணவன் மனைவியை சந்திப்பதற்கு கோஷம் எதற்கு? அதுவும் இந்த நேரத்தில். தாங்கள் மடலில் எழுதிய செய்தியை சுயமாக தாங்களே என்னிடம் வந்து கூறியிருக்கலாம் அல்லவா? நானும் நினைத்தேன், ஆனால் எனக்கு அவ்வளவு தைரியம் வரவில்லை. எப்படி கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எந்த மனிதரை ஒரு காலத்தில் நான் மனப்பூர்வமாக வெறுத்தேனோ அவரிடமே இந்த விஷயத்தை. இப்படி வாருங்கள். நீங்கள் பார்த்தீர்களா ஜோதா பேகம், நான் முதல் முதலாக போரில் வாளை ஏந்திய போது எனது கைகள் இப்படித்தான் முதறியது. முதல் முதலாக என்னுடைய எதிரியின் தலையை கொய்த போது எனது கைகள் இப்படித்தான் முதறியது. முதன் முதலாக முகலாய சாம்ராஜ்யத்தின் மகுடத்தை சூடிய போது, அதை தொட்டு என்னுடைய பொறுப்பை நான் உணர்ந்த போது, இப்படித்தான் முதறியது. இப்போது என்னுடைய கரங்கள் எதற்காக உதறுகின்றன என்று எனக்கு புரியவில்லை. அன்று நமக்கு நிக்கா நடந்த போது நான் உங்களின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தேன். உங்களை நிக்கா செய்வது என்னுடைய லட்சியமாக இருந்தது. ஏனென்றால் நான் உங்களை வெல்ல நினைத்தேன். உங்களை அழைத்து வந்து அந்த புறத்தை அலங்கரிக்க நினைத்தேன். பிறகு உங்களை அடையவும் நினைத்தேன் ஜோதா பேகம். முதலில் நீங்கள் என்னை வெறுத்தாலும் இப்போது மெல்ல மெல்ல என்னை புரிந்து கொண்டீர்கள். நான் இவற்றை கையாண்ட விதம் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய அன்பு தூய்மையானது. மடலை படித்த போது மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். இப்போது கூட என்னால் சிறிதும் நம்ப முடியவில்லை. இது அனைத்தும் உண்மைதானா? உண்மைதான் ஷேன்ஷா. அந்த மடலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் என் உணர்வுகளின் பிரதிபிம்பங்கள். சுபானல்லா, சுபானல்லா ஜோதா பேகம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஜோதா பேகம், எனது பேகங்களில் முதலாக என்னை வேண்டாம் என்று கூறியவளும் இறுதியாக கூறியதும் தாங்கள்தான். என்னுடைய சாகசங்களை தாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. என்னிடம் எவ்வளவு கோபம் இருந்ததோ, எவ்வளவு பிடிவாதம் இருந்ததோ அதை உங்களிடமும் பார்த்தேன்.
கல்லாய் இருந்த என் இதயம். இல்லை சஹின்ஷா, நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். உங்கள் இதயம் ஈரமற்றதல்ல. வெளியில் காணும் போது கடினமாக காணப்படலாம், ஆனால் உங்களுக்குள்ளும் மனிதாபிமானம் நிறைந்திருக்கிறது சஹின்ஷா. ஜோதாபிகம், தாங்கள் எப்படி உங்கள் மனதில் உள்ளதை கூற நினைத்தீர்களோ அதே போல்தான் நானும் கூற நினைத்தேன். ஆனால் என்ன ஷேன்ஷா, இந்த ஜலாலுதீன் முகமது தனது சேனைகளுக்கு ஒரு அரசனாக நின்று கட்டளையிடுவான். ஆனால் இன்று தன் மனதில் இருக்கும் எண்ணத்தை அவனால் கூற முடியவில்லை. ஷேன்ஷா, எதற்கும் பதட்டப்பட தேவையில்லை. எந்த சங்கோஜமும் இல்லாமல் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் கூறலாம். எப்படி தாங்கள் என்னை புரிந்து கொண்டு தலை வணங்கினீர்களோ அதே போல் நானும் கூட உங்கள் முன்பும் உங்கள் காதல் முன்பும் தலை வணங்குகிறேன். எனது சந்தோஷத்தை விளக்க முடியவில்லை. இனி நான் உங்கள் சொந்தம், நீங்கள் எனக்கு சொந்தம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஷேன்ஷா? ஆம் ஜோதா பேகம், நீங்கள் எனக்கு மடலில் எழுதியதையே. மடலில் எழுதியதா? ஆனால் நான் அவ்வாறு எதுவும் எழுதவில்லையே ஷேன்ஷா. தாங்கள் செய்த விஷயத்தை பாராட்டி எழுதியிருந்தேன், தங்களை புகழ்ந்து எழுதியிருந்தேன். நான் உங்களை என் நண்பனாக மட்டும்தான் நினைக்கிறேன். பெண்கள் உள்ளத்தில் ஒன்றிருக்க புதர்களில் வேறொன்று பேசுவார்கள் என்று பெரியவர்கள் சரியாகத்தான் கூறினார்கள். அதே போல் மடலில் வேறு எழுதிவிட்டு இப்பொழுது வேறு கூறுகிறீர்கள். ஷேன்ஷா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். என் மனதில் அவ்வாறு எதுவும் இல்லை. ஜுதா பேகம், ஏன் இப்படி வெட்கப்படுகிறீர்கள்? வெகு காலமாக நீங்கள் எனது பேகம், நான் உங்கள் கணவன். பிறகு எதற்காக ஆசைகளை அடக்கிக் கொள்கிறீர்கள்? என்ன வாயிற்று ஜோதா பேகம்? என்ன செய்கிறோம் என்று உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் எல்லையை தாண்டுகிறீர்கள். நமக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் உங்களை நண்பனாகத்தான் நினைக்கின்றேன். நான் உங்களை விரும்பவில்லை ஷேன்ஷா. ஜோதா பேகம், தாங்கள் தான் என்னை அழைத்தீர்கள், பிறகு எதற்கு இப்படி செய்கிறீர்கள்? ஷேன்ஷா, நீங்கள் வர வேண்டும் என்று மடலில் நான் எதுவும் எழுதவில்லை ஷேன்ஷா. நான் எழுதியதை நீங்கள் இவ்வாறு தவறாக புரிந்து கொண்டீர்கள். ஷேன்ஷா, உண்மைதான், ஒரு காலத்தில் உங்களை வெறுத்தேன். நீங்கள் நல்ல மனிதர் அல்ல என்று நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல காலம் கடந்த போது நான் நினைத்தது சரியல்ல என்று என் மனதிற்கு தோன்றியது. உங்களுக்குள் ஒரு நல்ல மனம் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. தஸ்லிம் விவகாரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு, பக்ஷி பானு விஷயத்தில் என் மானத்தை நீங்கள் காப்பாற்றிய விதம், இதன் மூலம் உங்கள் நல்ல மனம் எனக்கு புரிந்தது. ஆனால் ஷேன்ஷா, ஆனால் இதற்கு அர்த்தம் அதுவல்ல. நான் உங்களை விரும்பவில்லை. காதல் என்பது ஒரு தனி உணர்வு. உங்களை நான் மதிக்கின்றேன், ஆனால் உங்களை நான் விரும்பவில்லை. உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்வேன், ஆனால் என் மனதையும் சரீரத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பமில்லை ஷேன்ஷா.
உங்களை காதலிக்கிறேன் என்று இப்பொழுது ஒப்புக்கொள்கிறேன். அந்த மடலில் எழுதிய வார்த்தைகள் என் உணர்வுகளின் பிரதிபிம்பமாகும். சங்கோச்சம் இல்லாமல் என்னிடம் கூறலாம். உங்கள் மனதில் உள்ளதை கூறுங்கள். வந்துவிட்டது, வந்துவிட்டது. எந்த புயலுக்காக நான் எதிர்பார்த்தேனோ அந்த புயல் வந்துவிட்டது. அனைவரும் செல்லுங்கள். நான் உங்களை இங்கு வர சொல்லி அந்த மடலில் எழுதவில்லை ஷேன்ஷா. என்னை வரவழைத்து அவமானப்படுத்தி விட்டாய் ஜோதா பேகம். உன்னை நான் விட மாட்டேன். நான் உங்களை விரும்பவில்லை. உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள தயார். ஆனால் என் மனதையும் சரீரத்தையும் உங்களோடு பங்கிட்டுக் கொள்ள நான் விரும்பவில்லை. என் மீது உங்களுக்கு காதல் இல்லை என்றால் எதற்காக என்னை மடல் எழுதி வரவழைத்தீர்கள் ஜோதா பேகம்? எந்த விஷயத்தில் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் ஜோதா பேகம்? இடையூருக்கு மன்னிக்க வேண்டும் மகாமந்திரியாரே. தாங்கள் எதற்கு சிரிக்கிறீர்கள் என்று விளங்கவில்லையே. காயப்பட்ட புலியை நீ பார்த்திருக்கிறாயா? எப்பொழுதும் காயம் பட்ட புலி இன்னும் கொடூரமாக மாறிவிடும் ரேஷம். வேட்டையாடும் விதத்தை மாற்றிக்கொள்ளும். அதை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். இப்பொழுதும் தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ள முடிந்தால் என்னுடைய இடத்தில் நீ இருந்திருப்பாய் அல்லவா முட்டாளே? சில சமயம் வேட்டைக்காரன் விரித்த வலையில் மாட்டிக்கொள்வான். பேகம் ஜோதா முகலாய ராஜ்யத்தின் புலியை வேட்டையாட வேட்டைக்காரி போல் புறப்பட்டாள். ஆனால் அந்த புலி காயம் பட்டதற்கு காரணம் ராம் தனு என்ற அம்பினால்தான். பிரமாதம்! என்ன ஒரு விளையாட்டு! இந்த விளையாட்டில் போட்டியாளன் யார் என்பது தெரியாது. அது நான் தான். இவர்களை பொம்மலாட்டத்து பொம்மையை போல் ஆட்டுவிக்கிறேன். எனக்கு பிடித்தவாறு இவர்களை நான் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தான், நானே தான் மகம் ஆங்கா. வா மகமாங்கா, என்ன ஒரு விளையாட்டை விளையாடுகிறீர்கள் தாங்கள்! இந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு தாங்கள் தான் சரியான மகா மந்திரி. உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். நீ அறிவாயா ரேஷம், இன்று ஜலாலுக்கும் ஜோதாவிற்கும் நடுவில் மிகப்பெரிய சுவர் எழுந்து விட்டது. இன்று முதல் அவர்களுக்கு உறக்கம் இருக்காது. நான் நிம்மதியாக உறங்குவேன். நெருப்பு எரிவது அங்கே, ஆனால் அந்த நெருப்புக்கு காற்றாக இந்த மகம் ஆங்கா இருப்பார். என்னுடைய மகன் ஆதம் கானுக்கு ஏற்பட்ட அநியாயத்திற்கு நான் பழி வாங்குகிறேன். இன்னும் கொடுமைகளை அந்த ஜோதா அனுபவிப்பாள். இந்த மாளிகையை விட்டு நிச்சயமாக அவள் சென்றாக வேண்டும். இதுவே நான் செய்யும் சத்தியம். என்ன விஷயம் அத்தை அவர்களே? இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்கள். இது போன்று நான் உங்களை என்றுமே பார்த்ததில்லை. உங்களை நான் அப்படியே ஓவியம் தீட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். புன்சிரிப்போடு இருக்கும் உங்கள் ஓவியத்தை மக்கள் போட்டி போட்டு வாங்குவார்கள். பேச்சை நிறுத்துகிறாயா? எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கிறது. சரி அத்தை அவர்களே. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
சலாம் மகா மந்திரி அவர்களே, முனியம் கான் காபூலிலிருந்து அபுமாலியின் கசானாவை அனுப்பி வைத்திருக்கிறார். அதைத்தான் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நகைகளை ருக்கையா பேகமின் அறைக்கு அனுப்புங்கள். அவருக்கு என்ன வேண்டும், மற்ற பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று அவரே முடிவு பண்ணுவார். தங்கள் சித்தம் ஹுசூர். அபுமாலியின் அந்த புறத்து தாசிகளை சிலரை அந்த புறத்திற்கு அனுப்புங்கள், சிலரை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறிய அனைத்தையும். இதில் என்ன இருக்கிறது? ஏதோ கூண்டு போல் உள்ளதே. பறவை இருப்பது போல் தெரியவில்லை. இவ்வளவு பெரிய கூண்டா, இதில் என்னதான் இருக்கிறது? இதுவும் ஒருவித பறவைதான் ஹுசூர். பறவை போலவே துடிதுடிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் விலை மதிப்பற்றது. அதுவும் மிகவும் விலை உயர்ந்தது. இதில் மிகவும் உயர்ந்த பொருள் இருக்கின்றது. அப்படியா? தங்க சுரங்கம் இருக்கிறதா? என்ன தங்க சுரங்கமா, இதில் இருப்பது வைர சுரங்கம். இதன் ஜொலிப்பை பார்த்தால், இதை பார்த்த கண்களுக்கு இவ்வுலகத்தில் வேறு எதையும் பார்க்க பிடிக்காது. உண்மையாகவா? என்னை நம்புங்கள் ஹுசூர், இது உலக அதிசயங்களில் ஒன்று. இதை கடந்து சென்றவர்கள் உயிரையும் சேர்த்து அடமானம் வைத்து சென்று விடுவார்கள். சரி, பார்க்கலாம். உன்னைத்தான் சிப்பாயே. கட்டளையிடுங்கள் ஹுசூர். உன் பெயர் என்ன? எனது பெயர். முதலில் ஒரு கணம் இதன் வழியாக பார். அதற்கு பிறகு உன் பெயரை கூறு. பாரு பாரு. இப்போது உனது பெயரை கூறு. எனது பெயர் என்னவென்றால் பார்த்தீர்களா ஹுசூர்? மிகவும் அற்புதம். ஜலாலுக்கு நான் அளிக்க போகும் இந்த பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை அத்தை அவர்களே, இந்த பரிசு என் கணவர் ஆதம் கானுக்கு விட்டுக் கொடுங்களே. வாயை திறந்தால் நான் உன்னை நோய் நோய் என்று என்னை யோரித்துக் கொண்டிருக்கிறாய். வாயை மூடு ஜாவிதா. உனக்கு மூளை இருக்கிறதா இல்லையா? பின்னாடி செல். இதோ பார், இந்த கூண்டை கொண்டு போய் என் அறையில் வைத்து விடு. ஆகட்டும் ஹுசூர். ஹுசூர், தங்களின் கட்டளைப்படி புது சட்டத்தின் நகலை அனைத்து அரசாட்சிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. தீவிரமான முறையில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. ஹுசூர், உங்களின் அடுத்த கட்டளை என்ன? அனைவருக்கும் ஆச்சரியம், ஆனால் எனக்கு ஆச்சரியம் இல்லை. நான் நன்கு அறிவேன். ஜலாலின் மனதை இப்போது தர்பாரில் இல்லை. ஜலால், என்னவாயிற்று? என்ன விஷயம்? எதுவும் கூறாமல் தர்பாரிலிருந்து வந்து விட்டீர்கள். உடம்பு நன்றாகத்தானே இருக்கிறது? நேற்று மாலை வரை மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், திடீரென்று என்னவாயிற்று? நேற்று எதை நினைத்து நான் மகிழ்ச்சியாக இருந்தேனோ, இன்று அதை நினைத்தே கவலையாக இருக்கிறேன். இந்த கவலை பேகம் ஜோதாவை நினைத்தா? என்ன நடந்தது? வேண்டாம் பெரியம்மா, அதை பற்றி நான் இப்போது பேச விரும்பவில்லை. நான் இப்போது இங்கிருந்து செல்ல வேண்டும். ருக்கையாவிடம் சிறிது பேச வேண்டும். பேகம் ருக்கையாவிடம் சென்று ஜலால் என்ன பேச போகிறார்? நேற்று இரவு நான் என்ன செய்து விட்டேன்? நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன். இப்பொழுதே ஷெஹன்ஷாவை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அவருக்கு எழுதிய மடலில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அதனால் தான் அவர் அவ்வாறு நடந்து கொண்டார். அந்த மடலில் நான் என்ன எழுதினேன் என்று எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது கிருஷ்ணா. பிறகு ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்? எவ்வாறு இந்த தவறு நடந்திருக்கும் கண்ணா? பேகம் ஜோதா,
அஸ்ஸலாம் வலைக்கும். நான் தெரிந்து கொள்ளலாமா இந்த காலை வேளையில் எங்கே செல்கிறீர்கள்? உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூறுகிறேன், ஷெஹன்ஷாவை பார்க்க செல்கிறேன், அவரிடம் பேசுவதற்காக. அவசியமில்லை. இப்போது அவரை சந்திப்பது நல்லதாக இருக்காது பேகம் ஜோதா. நான் உங்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஷேன்ஷாவின் நிலையை தெரிந்து கொள்ள விரும்பினால் நானே அதை கூறுகிறேன், கேளுங்கள். ஷேன்ஷா வேற ஏதோ உலகத்தில் இருப்பது போல் தெரிகிறார். ஏதோ ஆனந்தமாக தென்படுகிறார். என்ன ஆனந்தமாகவா? ஆம், அப்படித்தான். இயல்பை விட சற்று ஆனந்தமாகவே தென்பட்டார். என்னை மன்னியுங்கள், நான் ஒரு மகா மந்திரியாக இருப்பதால் இதை கூறுகிறேன். தற்சமயம் நீங்கள் ஷேன்ஷாவை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். விடை கொடுங்கள்.